வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம கோதுமை ரவையில பிசிபல்லா பாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு கப் கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. இதுல ஒரு கப் தண்ணி ஊத்தி அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க ஊற வைக்கலாம். இன்னொரு பாத்திரத்துல ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஒரு கப் தண்ணியில ஊற வச்சிருங்க. அடுத்ததா மசாலாக்கு ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய். இதெல்லாம் எண்ணெய் ஊத்தாம ட்ரையா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுபட்டதும் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இதை நல்லா எவ்வளவு தூரம் பொடி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதோ நம்மளோட மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம், அரை டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதும் காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை கலந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே முருங்கைக்காய், கேரட், பட்டாணி, பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்குறேன். இதோட ஒரு தக்காளி பழம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ரெண்டு கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். காய்கறிகள்லாம் ரொம்ப வேக விட வேண்டாம். ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துருங்க. இதோட நறுக்கின கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்ச தோரம் பருப்பு அரைக்கப்பும் ஊற வச்சு வச்சிருக்கிற கோதுமை ரவையையும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணியை சேர்த்துருங்க. இது நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச புளி தான், கரைச்சி ஃபில்டர் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடியாச்சு. ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் தாராளமாக விடலாம். இங்கே நான் மூணு விசில் வெட்டெடுத்துருக்கேன். ரவை நல்லா வெந்துருச்சு. அடுத்ததான் தாளிப்பு. முதல்ல முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துருங்க. முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இதை நம்ம பிசிபல்லா பாத்தோட சேர்த்துடலாம். மிச்சம் இருக்கிற எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாயை வறுத்து இதோட சேர்த்துடலாம். தாளிப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேருங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நறுக்கின கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்து கலந்து விடுங்க. இங்கே நம்மளோட கோதுமை ரவை பிசிபல்லா பாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.